வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபிஃபைன் பிராண்ட்லேருந்து ஒரு யூஎஸ்பி மைக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மைக் யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதோட ஃபீச்சர்ஸ் என்ன, ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போய் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் ஓவியம் ஃபோட்டோஸ்க்கு நியூ வியூவர்னால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய ஃபியூச்சரில் வர வீடியோஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்ருக்கும். இந்த மைக்கு ஃபிஃபைன் பிராண்ட்லேருந்து வந்திருக்க ஒரு யூஎஸ்பி மைக்கு. இதோட மாடல் T669. ஸோ இந்த பாக்ஸில் என்னென்னலாம் காம்போனன்ட்ஸ் கொடுத்துருக்காங்கிறத பார்க்கலாம். வாங்க. இதில் வந்து ஒரு பாப் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. இந்த பாப் ஃபில்டர் வந்து நம்ம வாய்ஸ் ஓவர் பண்ணும்போது வர நாய்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு என்னென்னா ஒரு சி கிளாம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மைக்கை வந்து நம்ம டேபிளில் அட்டாச் பண்ணோம், இந்த ரீடிங் ஆர் ரைடிங் டேபிளில், இல்லைனா நமக்கு வந்து லஞ்ச் டேபிள் அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த மைக்கை அட்டாச் பண்ணணும் அப்படின்னா இந்த சி கிளாம்பை வந்து டேபிளில் நம்ம அவுட் பண்ணிவிட்டு இந்த இங்கே ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. இந்த ஹோலில் இதோட வந்து ஒரு சிசராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிசராம் வந்து இதில் அட்டாச் பண்ணிட்டால் நம் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம மைக்கை வந்து மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மைக்கை வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஹோல்ஸ் ஏதாச்சும் பண்ணணும் இல்லை ட்ரில் பண்ணணும் அப்படின்னு தேவையில்லை. ஸோ இந்த சி கிளாம்பை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஷாக் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த சிசராமில் வந்து மைக்கை அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த ஷாக் மவுண்ட் யூஸ் பண்ணி மவுண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மினி ட்ரைபாட் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரைபாடை வந்து இந்த மைக்கில் மவுண்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இதில் இருக்குது. ஸோ இதில் மவுண்ட் பண்ணிவிட்டு தான் இப்போ பேசிகிட்ருக்கேன். அப்புறம் வந்து மைக் இருக்குது. ஸோ இந்த மைக்கோட வந்து ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2.5 mm கேபிள். ஸோ இந்த கேபிளை வந்து நம்ம லேப்டாப் ஆர் மொபைல்ஸ் அதில் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுதான் இதோட காம்போனன்ட்ஸு. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த மைக்கோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இந்த மைக் வந்து ஒரு யூனி டைரக்ஷனல் மைக்கு. அதாவது யூனி டைரக்ஷனல்னால் இந்த மைக்குக்கு ஆப்போசிட்டில் வர சவுண்ட் சோர்ஸை மட்டும்தான் கேப்சர் பண்ணும். அதாவது இந்த மைக்குக்கு முன்னாடி இருந்து பேசுகிற போது அந்த சவுண்ட்ஸை மட்டும்தான் இது கேப்சர் பண்ணும். இப்போ அதுக்கு சுற்றி வர சவுண்ட்ஸ் எதுவுமே, அது பின்னாடி சுற்றி வர சவுண்ட்ஸ் எதுவுமே இது கேப்சர் பண்ணாது. இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும் போதே நம்ம ரோட்டில் போகிற அது வெஹிக்கிள்ஸு இல்லைனா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சவுண்ட்ஸு இது எதுவுமே கேப்சர் ஆகாது. அதாவது ஆம்பியன் நாய்ஸ் எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம என்ன பேசுகிறோமோ அதை மட்டும்தான் இதை கேப்சர் பண்ணும். ஸோ இப்போவே பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆம்பியன் நாய்ஸ் எல்லாத்தையுமே இது ஃபில்டர் பண்ணிவிடும். இது வந்து இதோட ஒரு பெரிய ஃபீச்சர்னே சொல்லலாம். இது நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் இது. நெக்ஸ்ட்டு ஃபீச்சர் என்னென்னா இந்த மைக் வந்து ஒரு யூஎஸ்பி மைக்கு. ஸோ இதை வந்து ஈஸியாக வந்து லேப்டாப் இல்லை டெஸ்க்டாப்பில் நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அதாவது யூஎஸ்பி போர்ட்டில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லை, மொபைல்ஸில் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஓடிஜி கேபிள் அந்த கன்வெர்ட்டரை யூஸ் பண்ணி மொபைல்ஸில் அட்டாச் பண்ணி அதை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த மைக் வந்து யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, போட்காஸ்ட் பண்ணுறவங்களுக்கு, அப்புறம் ஆன்லைனில் செமினார்ஸு, ஆன்லைனில் லெக்சர்ஸ் கொடுக்குறவங்களுக்கு, வாய்ஸ் ஓவர் பண்ணுறவங்களுக்கு, அப்புறம் சிங்கர்ஸ், அதாவது பிகினர் லெவல் இல்லைனா அமெச்சூர்ஸ் லெவல் சிங்கர்ஸுக்கு இந்த மைக் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மைக் வந்து ஒரு யூஎஸ்பி மைக்னால லேப்டாப் இல்லைனா மொபைல்ஸில் வந்து ப்ளக் பண்ணிவிட்டு நம்மளோட வாய்ஸ் ஓவரோ இல்லை வந்து நம்ம வந்து அந்த சிங்கிங்கை வந்து பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணி அந்த வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இந்த மைக் வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகும். அப்புறம் வந்து யூடியூபர்ஸ்க்கும் இந்த மைக் செட் ஆகும். இதில் என்ன ஒரு விஷயம்னா, யூடியூபர்ஸ் வந்து நீங்கள் டிஎஸ்எல்ஆர் கேமரா யூஸ் பண்ணும்போது இது டைரெக்டாக டிஎஸ்எல்ஆர் கேமராவில் அட்டாச் பண்ண முடியாது. ஸோ யூடியூபர்ஸ் நீங்கள் டிஎஸ்எல்ஆர் கேமரா யூஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு சம் ஒர்க் அரவுண்ட்ஸ் இருக்குது, அந்த ஒர்க் அரவுண்ட் யூஸ் பண்ணி இந்த மைக்கை வந்து டிஎஸ்எல்ஆரில் பண்ண முடியும். இந்த மைக்கை டைரெக்டாக டிஎஸ்எல்ஆர் கேமராவில் அட்டாச் பண்ண முடியுமா? ஸோ இந்த கேள்வி நிறைய பேர்த்திட்ட வந்துட்டுருக்கு. இதே கொஸ்டின் தான் நிறைய ஃபோரம்ஸில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர்னா, இதுக்கு டைரெக்டாக நம்மளுக்கு டிஎஸ்எல்ஆர் கேமராவில் அட்டாச் பண்ணவே முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு யூஎஸ்பி மைக்கு. ஸோ டிஎஸ்எல்ஆர் கேமராவில் யூஎஸ்பி போர்ட் இருக்காது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஒரு ஒர்க் அரவுண்ட் இருக்குது, அதோ அல்டர்னேட் டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த யூஎஸ்பி மைக்கை டிஎஸ்எல்ஆர் கேமராவில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ எப்படின்னா, இந்த மைக்கை லேப்டாப்லேயோ இல்லை டெஸ்க்டாப்லேயோ நம்ம ப்ளக்கிங் பண்ணிவிட்டு லேப்டாப் டெஸ்க்டாப்லேருந்து ஒரு ஆடியோ அவுட்டை எடுத்து நம்ம டிஎஸ்எல்ஆர் கேமராவில் ஆடியோ இன்னாக கொடுத்துடலாம். ஸோ அப்போ லைவ் பண்ணிகிட்டே இருக்கும் போது நம்ம வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். நம்ம இங்கே பேசுகிறது வந்து லேப்டாப் போயிட்டு லேப்டாப்லேருந்து அவுட்டு வந்து டிஎஸ்எல்ஆர் கேமராவில் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கோம். ஓகே, இப்போ அந்த கேபிள்லாம் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் விண்டோஸில் போய் ஒரு ஆப்ஷனை எனேபிள் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த சிஸ்டம் ட்ரேயில் போய் இந்த ஸ்பீக்கர் ஐக்கான் இருக்கும், இந்த ஐக்கானை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சவுண்ட்ஸ்னு வரும். இந்த சவுண்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். இங்கே போனீங்கன்னா
இந்த செகண்ட் டேபு, அதாவது ரெக்கார்டிங்னு இருக்கும் பாருங்கள், இந்த செகண்ட் டேபை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம இன்சர்ட் பண்ண அந்த யூஎஸ்பி மைக்ரோஃபோன் இங்கே லிஸ்ட் ஆகும். ஸோ அந்த யூஎஸ்பி மைக்ரோஃபோனை கிளிக் பண்ணிவிட்டு, கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டி வரும், இந்த ப்ராப்பர்ட்டியை கிளிக் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டியை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த லிசன், அதாவது ரெண்டாவது டேபு இங்கே கிளிக் பண்ணுங்கள். இந்த லிசனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல லிசன் டு திஸ் டிவைஸ் இந்த செக் பாக்ஸ் வந்து எனேபிள் ஆகிருக்கணும், அதாவது டிக் ஆகிருக்கணும். ஸோ டிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிவிடுங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒர்க்கர் ஒன்று யூஸ் பண்ணி இந்த மைக்கை வந்து டிஎஸ்எல்ஆரோட கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மைக்கை யூஸ் பண்ணி தான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ நான் வந்து இந்த மைக்கை டிஸ்கனெக்ட் பண்ணுறேன். இப்போ பார்க்கலாம் இதோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ மைக்கை நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இங்கே டிஸ்கனெக்ட் பண்ண கேபிள் இங்கே இருக்குது. இப்போ பாருங்கள் இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது வந்து இன்பில்ட்டாக இருக்க மைக்கை வச்சு தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த T669 மைக்கை யூஸ் பண்ணல. ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்களே ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த மைக்கோட ஆடியோ குவாலிட்டியை பற்றி கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எந்த இஷ்யூவும் கிடையாது. இந்த வீடியோவும் சேர்த்து ஏற்கனவே ஒரு ரெண்டு வீடியோ, அதாவது மொத்தமாக மூணு வீடியோ இந்த மைக்கை யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஆடியோ பொறுத்த வரைக்கும் எந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனும் பண்ணவே இல்லை. ஆடியோ பொறுத்த வரைக்கும் ராவாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதனால் வந்து ஒரு பெஸ்ட் மைக்னு தான் சொல்லுவேன் அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Bye-bye.